வந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து மேல்மாச சுட்டத்துக்கு நிலம் கொடுக்க மாட்டேன்னு மனு கொடுத்த விவசாயிகளை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விசாரணைக்கு போகும்போது வந்து காவல்துறையினர் வந்து நீங்கள் வந்து டிராக்டரில் போகக்கூடாது, அதாவது பெரும்பான்மையான மக்கள் போய் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுங்கிறதுக்காக வருவாய்த்துறையானது தொடர்ந்து காவல்துறை மூலமாக விவசாயிகளை போக கூடாமல் தடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்குது. இவர்கள் தடுத்தாலும் விவசாயிகள் வந்து நாங்கள் டிராக்டரில் தான் போவோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு இங்கே இருக்கிறோம். இந்த சுட்காட் திட்டமானது முப்போகம் நெல் விளையக்கூடிய இடத்துல தான் வந்து இவங்க அமைக்க வர்றாங்க. ஏன் இவங்களுக்கு சுட்காட் அமைக்கிறதுக்கு வந்து எங்கேயும் பரிசீலனைகள் இல்லையா? இங்கே இந்த பகுதியில் வந்து செய்யார் பகுதியில் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேலே சுட்காட் இருக்குது. அந்த சுட்காட் இருக்கும்போது இன்னும் வந்து செய்யார் பகுதியில் தான் சுட்காட்டுக்கு நிலம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுக்கு கீழே தங்க இருக்குதா இல்லை வேறு என்ன இருக்குது? எதுக்காக இங்கேயே வேணும்னு கேட்குறாங்க. வந்தவாசி தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ வந்து வந்தவாசி தொகுதியில் வந்து எங்களுக்கு சுட்காட் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் எம்எல்ஏ ஓ ஜோதி என்ன பண்ணுறாரு, என் தொகுதி தான் வேணும்னு கேட்குறாரு. அப்போது மக்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அவருக்கு வந்து நல்லது பண்ணுங்கிற அக்கறை கிடையாது. அவங்க அவங்க கமிஷன் அடிச்சுட்டு அவங்க போகணுங்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர, இங்கே இருக்கிற மக்களுடைய போராட்டத்துக்கு கிஞ்சித்தும் அவங்க வந்து செவி சாய்க்கலை. கடந்த 50 நாட்களுக்கு மேலாக மக்கள் வந்து தொடர்ந்து அமைதியான வழியில் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் வந்து அரசு தரப்பிலிருந்து இந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் வந்து வரக்கூடிய 75வது நாள் வந்து முதல்விடம் முறையிடும் சொல்லிட்டு நடைபயணமாக சென்னைக்கு போகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம்.